இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயருடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்வினை தோஷம் என்று ஒன்று உள்ளதா, இவ்வாறு செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு வினைக்குமே எதிர்வினை என்பது உண்டுதானே. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்கிறது, நம்ம சயின்ஸ் நமக்கு சொல்கிறது. இந்த விஞ்ஞானம் என்பதே விஞ்ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. இப்படி நாம் புரிந்து கொள்ளலாமே, ஒரு நேர்மறை சக்தி என்பது இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே எதிர்மறை சக்தி என்பதும் இருக்கத்தான் செய்யும். எதிர்மறை சக்தி என்று சொல்வதை விட இந்த எதிர்மறையான எண்ணங்களினுடைய ஒரு தொகுப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. இந்த எதிர்மறையான ஒரு எண்ணங்களினுடைய தொகுப்பினைத்தான் இப்படி செய்வினை அப்படின்னு சொல்கிறார். யாரோ ஒருத்தர் செய்வினை பண்ணிட்டா, பில்லி சூனியம் ஏவெல்லாம் பண்ணியிருக்கா, இவர்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டறிவதுன்னு சொன்னால், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய மூளையானது ஸ்திரத்தன்மையோடு இருக்காது, சதா ஒரு கலக்கத்தோடு ஒரு விதமான பயத்தோடு இருந்து கொண்டிருப்பார்கள். உடம்பானது பார்த்தோம்னா, மெடிக்கலி செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்குன்னு சொல்லுவா, ஆனால் காரணமின்றி அவர்கள் அப்படியே அடிக்கடி டயர்டாகி போடுவா. உடம்பு பார்த்தோம்னா அப்படியே இளைச்சுண்டே வரும், வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஆகிண்டே இருக்கு. என்ன ரீசன்னே தெரியல, எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், எல்லா டெஸ்ட்டுமே நார்மல் ரிசல்ட் தான் காமிக்குது. நல்லா தான் சாப்பிட்றாங்க, ஆனால் வெயிட் என்பது குறைந்து கொண்டே செல்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். சார், இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர்களினுடைய அந்த ஆன்மா என்பது பலமற்று இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த மாதிரி செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுடைய லக்ன பாவம் என்பது பலவீனப்பட்டிருக்கும். லக்னத்திலே கேது என்பது இருக்கலாம், லக்னாதிபதியானவர் 6, 8, 12 போன்ற இடங்களிலே மறைந்திருக்கலாம். இப்படி லக்னாதிபதியானவர் எவருடைய ஜாதகத்திலே பலவீனப்பட்டிருக்கிறதோ, பலமிழந்து காணப்படுகிறதோ, அவர்களுக்கு இந்த ஆன்ம பலம் என்பது இருப்பதில்லை. இந்த ஆன்ம பலம் இல்லாததால் இது போன்ற எதிர்மறையான அந்த சக்திகள் இவர்களை தாக்குகிறது. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, செய்வினைங்கிறதெல்லாம் ஒரு ஓரம் வச்சுடலாம். இது எல்லாவற்றையும் விட இந்த உலகத்திலே அப்படியே சுற்றி பார்க்கும் பொழுது இங்கே பாக்டீரியா வைரஸ் எல்லாமே சுற்றி பரவிதானே இருக்குது. ஆனால் இந்த பாக்டீரியாக்களும் இந்த வைரஸ்களும் எல்லோரையும் சென்று தாக்குவதில்லையே, எல்லோரும் நோய்வாய்ப்படுவதில்லையே. எவர் ஒருவரிடத்திலே அந்த இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கிறதோ அவர்களைத்தானே சென்று தாக்குகிறது. அதே போலத்தான் எவர் ஒருவரிடத்திலே ஆன்ம பலம் என்பது குறைவாக இருக்கிறதோ அவர்களிடத்திலே இது போன்ற எதிர்மறையான சக்திகள் சென்று சேர்ந்து விடுகின்றன. நம்ம இந்த செய்வினை பில்லி சூனியம் அப்படின்லாம் எடுத்துக்கிறத விட எதிர்மறையான சக்திகள் அப்படின்னே புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணுறான்னு சொன்னால் அங்கே பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறார்கள் அல்லவா, எதற்காக சுற்றி உடைக்கிறார்கள்னு சொன்னால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்திகள் இந்த இடத்திலிருந்து விலகிவிட வேண்டும், அவர்களுக்கான பலியாக இதனை செய்கிறேன்னு சொல்லி அந்த பூசணிக்காயெல்லாம் உடைக்கிறா. அப்படி அங்கிருந்து விலகி சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகள் தாங்கள் எங்கே குடியேறுவது என்பதை பார்த்துக்கொண்டே இருக்குமாம். அப்பொழுது இது போன்ற ஆன்ம பலத்தினை எவர் ஒருவர் இழந்திருக்கிறாரோ, இப்படி கூட நம்ம புரிஞ்சுக்கலாமே, எவர் ஒருவருடைய இடத்திலே அந்த தெய்வ நம்பிக்கை என்பது குறைவாக இருக்கிறதோ, தெய்வ நம்பிக்கை குறைவு அப்படின்னு சொல்றதை விட தன்னம்பிக்கையும் குறைவாக இருக்கும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்பா, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்றை இழந்ததை போல் இருப்பார்கள். ஆமாம், என்ன பண்ணி என்னாக போகுது, நான் எவ்வளவோ சுவாமி கும்பிட்டுட்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்குரிய பலன் கிடைக்க மாட்டேங்குது, அந்த இறைவன் என்மேல் கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறாரு, அது ஏனோ அந்த இறைவனுக்கு என்மேல் கருணை இல்லை என்று எப்பொழுது பார்த்தாலும் ஒரு நெகட்டிவாக பேசிகிட்டே இருக்கா இல்லையா. அவர்கள் அனைவருக்குமே இந்த ஆன்ம பலம் என்பது குறைவாக இருக்கும். முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். எனக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது இறைவனுடைய செயல், இறைவன் என்னுடனேயே இருக்கிறார், என் பக்கத்திலேயே இருந்துட்டு என்னை எல்லா நேரத்திலும் அவர் பாதுகாக்கிறார் என்ற நம்பிக்கை எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். இது போன்ற செய்வினை தோஷங்களும் வந்து நிச்சயமாக தாக்காது. உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் மனதிலே தோன்றலாம். உங்களுடைய மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள்.
நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் நிகழ்ச்சியில் அவை பற்றி விவாதிப்போம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.